இவ்வளவு விஷயத்துக்கு பயப்படுறீங்களே, ஆக்சுவலா இந்த பயம் உங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அது நினைக்க தான் பயமா கிடக்குது டாக்டர். எதுக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்காம சொல்லுங்க. நினைக்காம சொன்னாலும் அழுது போடுவார். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கொண்டோ அது மெத்த கடினம் தான், என்றாலும் முயற்சி செய்து பாக்குற. சின்னல எல்லாரும் இந்த தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லுவிடம். நானும் அப்படித்தான் இருந்துறேன். அந்த நாளில எங்கட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அண்டைக்கு எனக்கு விளங்க இல்ல, இன்னும் விளங்க இல்ல. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள் செல்லடிக்கிறாங்கள் என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாடி போட்டு ஒற்றையற்ற அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவர். சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்து இடும்பு தொப்பியும் கையில துப்பாக்கியுமாக நாலஞ்சு பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மா அவன் நல்ல வடிவான மனசு என்றுதான் சொல்லுவினம். அது உண்மைதான். அந்த வடிவ பிழையான எண்ணத்தோட அந்த இடும்பு தொப்பிக்காரங்கள் பார்த்துட்டவங்க. குற்றவிதா கிடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதற கதறு பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன பெடியம் தானே, கையில எடுக்க கல்லி எல்லாம் எடுத்து அவங்கள மேல எரிஞ்ச நான். அதுல ஒருத்தன் என்ன முடிய பிடிச்சு தூக்கிக எறிஞ்சவன். தலகல்ல போதும் போட்டு நினவிழந்து போன நான் கண்ணை திறந்து பார்க்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போன என்ற அப்பா. நான் அழுத நான் அம்மாள இல்ல என்னால வேண்டாம் என்று சொன்னவன். இந்த வரடா, நீதான் ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் போது எதை கண்டாலும் பயம் டாக்டர். அழாமல் சிரிச்சு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அழுது போட்ட சாரி. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில அம்மாவும் போட்டார்.